Dear viewers, welcome back to our Divine Light Channel. இன்றைய நாளில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிற புனிதர் புனித லூசியாள். இவருக்கு புனித பிரகாசியம்மாள் என்று இன்னொரு பெயரும் உண்டு. இவரை திருச்சபையானது பார்வை குறைபாடு உள்ளவர்களின் பாதுகாவலியாக சிறப்பித்து வருகின்றது. இவர் இத்தாலியில் சிராக்யூஸ் என்ற இடத்தில் 283 செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். இளமையில் தனது தந்தையை இழந்த இவர் தனது தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். இளமை முதற்கொண்டு இவர் 2 தீர்மானங்களை இதயத்தில் எண்ணியிருந்தார். ஒன்று, தன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுப்பது. மற்றொன்று, தன் கற்பை கடவுளுக்கு காணிக்கையாக்குவது. ஆனால் யுத்தீசியா தனது மகளை ஒரு அழகிய இளைஞனுக்கு மன ஒப்பந்தம் செய்து வைத்தார். இந்த நிலையில் யுத்தீசியாவிற்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு பல நாட்களாக நீடித்தது. எனவே அருகில் இருந்த புனித ஆகத்தாவின் கல்லறைக்கு சென்று ஜெபித்து நலம் பெறுவதற்காக தனது மகளையும் உடனழைத்து செல்லுகின்றார். இந்த நிலையில் புனித ஆகத்தாவின் பரிந்துரையினால் யுத்தீசியா குணம் பெறுகின்றார், மனமாற்றம் அடைகின்றார். தனது மகளை அவளது விருப்பப்படி வாழ்வதற்கு விட்டுவிடுகின்றாள். உடனே லூசியால் தனது சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தனது கற்பையும் கடவுளுக்கு காணிக்கையாக்குகின்றார். இதை அறிந்த நிச்சயிக்கப்பட்ட இளைஞன் வந்து லூசியாவை அணுகிய போது லூசியா தனது கற்பை கடவுளுக்கு காணிக்கையாக்கி இருப்பதை தெரிவிக்கின்றார். உடனே அவன் சிசிலி நகரின் ஆளுநரை அணுகி லூசியா கிறிஸ்தவள் என லூசியாவை காட்டி கொடுக்கின்றான். அந்த காலகட்டமானது டயோக்ளிஸின் காலம். அவன் காலத்தில் ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, திருநூல்கள் எரிக்கப்பட்டது, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், இறை மக்கள் சிறை செய்யப்பட்டனர், ஏன் கொலையே செய்யப்பட்டனர். எனவே காவலர்களை அனுப்பி சிசிலி நகர ஆளுநர் லூசியாவை சிறைபிடித்து வருமாறு ஆணையிட்டான். ஆனால் கடவுள் லூசியாவை நகர்த்த முடியாத அளவிற்கு உறுதியாக நிற்க வைத்தார். இதனால் அதிசயித்த சிசிலி நகர ஆளுநர் லூசியாவை சுற்றிலும் விறகு கட்டைகளை அடுக்கி அப்படியே தீயில் அவளை சுட்டெரிக்க எண்ணினான். தீயை வைத்த பிறகும் கூட லூசியாவின் உடலை தீயின் நாவுகள் தொடவில்லை. எனவே 304 December 13 அன்று வாளுக்கு இரையாக்கி லூசியாவை கொலை செய்தான். லூசியா மறைசாட்சி முடிபெற்றார். விடாமுயற்சியுடன் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து காலம் கடியும் வரை பொறுமை காத்து தாயின் சம்மதம் பெற்று துணிந்து மறைசாட்சி மரணம் தழுவிய புனித லூசியா நாமும் புண்ணிய நெறியில் துணிந்து பயணிக்க துணை நிற்பார்களாக. நல்லதையே பார்க்க இப்புனிதையின் வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.